வெல்கம் டு அம்னிஸ் கிச்சன். அம்னிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் மஷ்ரூம் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியான பிரியாணிங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன டம்ளரில் மூணு டம்ளர் நான் போட்டிருக்கேன். 15-20 நிமிஷம் வரையும் ஊற வச்சா போதும். 20 நிமிஷம் ஊறிடுச்சுங்க, முங்குற அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு பிரியாணியில் பட்டை, ஏலக்காய் இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் இட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய் கூட ஊற்றிடலாம். இது ஒரு 75% வெந்தால் போதும். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க, அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை நல்லா பொன்னிற வர வரையும் அதை வந்து வறுத்து எடுத்துடலாம். நல்லா வெங்காயம் மொறுமொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சுங்க, இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு முட்டையை பொறிச்சு எடுத்து தனியாக அதே மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் சால்ட்டும் கரம் மசாலாத்தூளும் போட்டுடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் ஒரு பவுலில். இப்போ இது ரெண்டுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிடலாம். நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்திருக்கேன், நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க, சேர்த்திக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க, ஓரமாக நகர்த்தி விட்டுடலாம். நட்சத்திரப்பூ, ஏலக்காய், பட்டை, சோம்பு, பிரியாணி இலை. தனியாக சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்திடலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்திடலாம். பச்சை மசம் போடுறதுக்காக வெங்காயத்திலேயே நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஸ்லைஸாக நறுக்க வச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க, பிரியாணி பவுடர் சேர்த்திடலாம். இதுக்கு ஆச்சி பவுடர் சேர்த்துக்கோங்க, நல்லா கலர் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா பேஸ்ட்டும் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கம்மியாக தான் பிரியாணி செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டால் போதும். 1 டீஸ்பூன் கொஞ்சமாக தயிர் இட்டுக்கிறேன். விதை நீக்கினா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நறுக்கி வச்ச ஸ்லைஸை நறுக்கி வச்ச கோஸ் சேர்த்திடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் ஒரு நிமிஷம் நல்லா வணங்கட்டும். ஆயில் பதிலாம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கோஸ் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ மஷ்ரூம் போட்டுடலாம். நல்லா பீஸ் பீஸாக நறுக்கிக்கோங்க, மஷ்ரூம் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அப்புறம் தம் விடுறதுனால கொஞ்சம்
அதே வதங்கிக்கும் ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். பாஸ்மதி ரைஸ் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுங்க. 80% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கலவையில் கலந்து விட்டுடலாம். பாதி மட்டும் எடுத்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருங்க. பாதி மட்டும், பாதி ரைஸை அப்படியே தூவி விட்டுருங்க. தூவிட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது மேலே தூவிடலாம். நல்லா அப்படியே அது பரப்பி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக வினிகர் சேர்த்துறேன். புதினா தழை கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எக்கு தூவி விட்டுறலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நான் கிரேவியில் கொஞ்சம் சேர்த்துல, அதனால் சால்ட்டு சேர்த்திக்கிறேன். மீதி இருக்க ரைஸை நாம் சேர்த்திடலாம். நீங்கள் கிரேவிலேயே சால்ட் சேர்த்திக்கோங்க. இப்படி மேலே மடியும் ரைஸ் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. மல்லி புதினத்தில் மேலால் தூவி விட்டுறலாம். மீதி இருக்கிற எக்கை தூவி விட்டுக்கோங்க. நம்ம ஆனியன் வச்சோம் பார்த்தீங்களா, பொறிச்சு வச்சோம்ல, அந்த ஆனியனை மேலால் தூவி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ண ஆனியன் தூவி விட்டாச்சுங்க. இதுக்கு மேலே சில்வர் கவரை இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும், சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூடான எக் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. பிளேட்டும் பவுலும் எடுத்து வச்சாச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுலில் மாற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா புழு புழுன்னு வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது நம்ம பாஸ்மதி ரைஸ். இப்போ நாம் இதை ஒரு பவுலில் மாற்றலாம். பாஸ்மதி ரைஸ் வேகும் போது சால்ட் போட்டேன், அது வீடியோவில் கிளிக் ஆகலைங்க. நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும் போது. பவுலில் மாற்றியாச்சுங்க. நம்ம சூடான எக் மஷ்ரூம் பாஸ்மதி பிரியாணி ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.